21-7-2019 தமிழ் முரளி. அதிமேன்மையான அன்பு உறவு முறை சேவை. இன்று பாப்தாதா குழந்தைகள் அனைவரினதும் அன்பு நிறைந்த பரிசுகளை பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையினதும் நினைவென்னும் அன்பு நிறைந்த பரிசானது வெவ்வேறு வகையினதாக இருந்தது. ஒரே ஒரு பாப்தாதாவிற்கு பல குழந்தைகளிடமிருந்து பெரிய எண்ணிக்கையிலான பரிசுகள் கிடைத்தன. உலகில் வேற யாரும் இத்தகைய பரிசுகளை இத்தகைய எண்ணிக்கையில் பெற மாட்டார்கள். இந்த பரிசுகள் இதயங்களிலிருந்து இதயங்களுக்கு சௌரியம் அளிப்பிற்கு வழங்கப்பட்டிருந்தன. மனிதர்கள் பௌதிக பரிசுகளை வழங்குவார்கள். ஆனால் சங்கமயுகத்தில் தந்தை தனித்துவமானவர், பரிசுகள் தனித்துவமானவை. எனவே பாப்தாதா குழந்தைகள் அனைவரிடத்தும் அன்பான பரிசுகளை காண்பதில் களிப்படைந்தார். ஒரு குழந்தையின் பரிசும் பாபாவை வந்தடையாமல் விடவில்லை. நிச்சயமாக அவற்றின் மதிப்பு வேறுபட்டுள்ளன. சில குழந்தைகளின் பரிசுகள் பெரும் மதிப்புடையவாக இருந்தன. ஏனைய குழந்தைகளின் பரிசுகள் குறைந்தளவு மதிப்பு கொண்டவையாக இருந்தன. குழந்தை எந்த அளவிற்கு சகல உறவு முறையிலும் துண்டிக்காத அன்பை கொண்டிருந்தாரோ அந்த அளவிற்கு பரிசு பெருமதி மிக்கதாக இருந்தது. இதே பொருமான ஒவ்வொரு பரிசினதும் அடிப்படை அவருடைய வரிசை கிரமமான அன்பும் உறவு முறையுமாகும். இரண்டு தந்தையர்களும் பெருமதி வாய்ந்த வரிசைகரமான பரிசுகளின் மாலையை செய்தார்கள். மாலையை பார்க்கும்போது மதிப்பில் வேறுபாடு ஏற்படுவதற்கான பிரதான காரணம் என்னென்று அவர்கள் சோதித்தார்கள். அவர்கள் எதை கண்டார்கள்? அனைவரிடமும் அன்பு இருந்தது. அனைவரும் ஒவ்வொரு உறவு முறையை கொண்டிருந்தார்கள். அனைவரும் சேவை செய்கிறார்கள். ஆனால் அன்பென்னும் பாடத்தில் ஆரம்பத்தில் இருந்து இப்போது வரை உங்களின் எண்ணங்களிலோ அல்லது கனவுகளிலோ உங்களின் புத்திகளின் எந்த ஒரு நபரையோ அல்லது பௌதிக வசதிகளையிட்டோ கவரப்படக்கூடாது. நீங்கள் சதா ஒரே ஒரு தந்தை நிலையான துண்டிக்காத அன்பிலே அமைந்திருக்கின்றீர்களா? இந்த உலகை தவிர உங்களால் வேறு ஒரு நபரை அல்லது பொருளை பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்ற அன்பின் வானமும் எல்லையற்ற அனுபவங்களின் கடலும் உங்கள் அன்பின் அனுபவத்தில் கடலில் அமிழ்த்து கொள்ளுங்கள். இந்த வானத்தையும் கடலையும் தவிர வேறு எந்த கவர்ச்சிகளும் இருக்கக்கூடாது. இந்த முறையில் அன்பு பரிசுகள் பெருமதி வாய்ந்தவை, வரிசை கிரமமானவை. எத்தனை வருடங்கள் கடந்து சென்றனவோ அத்தனை வருடங்களின் அன்பின் பெருமதி இயல்பாகவே தொடர்ந்து சேமிக்கப்படுகின்றன. பாபாவிற்கு வெளிப்படுத்தப்படும் பரிசும் அத்தகைய மதிப்பை கொண்டதாகவே இருக்கும். பாப்தாதா ஒவ்வொருலும் மூன்று சிறப்பு இயல்புகளை கண்டார். ஃபஸ்ட்டு அன்பை பற்றி பாபா சொல்கிறாங்க. துண்டிக்காத அன்பு. உங்களின் அன்பு இதயபூர்வமானதா அல்லது காலத்திற்கேற்ப இருக்கின்றதா அல்லது தேவைக்கேற்ப உள்ளதா? உங்களின் சொந்த சுய நோக்கங்களுக்காக ஏற்படுகிறதா? உங்களின் அன்பு சதா உங்களின் ரூபத்தில் வெளிப்படுகிறதா அல்லது நேரத்திற்கேற்ப அது வெளிப்படுகிறதா? எஞ்சிய வேளையில் அமைந்துள்ளதா? அது வெறுமனே இதயத்திற்கு இன்பம் அளிக்கும் அன்பா அல்லது இதயபூர்வமான ஆழமான அன்பா? அன்பென்னும் பாடத்தில் பாபா இந்த விடயங்கள் அனைத்தையும் சோதித்தார். ரெண்டாவது உறவு முறை. ஃபஸ்ட்டு அன்பில் நம்ம எப்படி அப்பா கூட இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறாரு. எப்படின்னா இதயபூர்வமான அன்பா, இல்லை இதயத்திற்கு இன்பம் அளிக்க அன்பா, இல்லை நேரத்திற்கேற்ப அன்பா, சுயநோக்கத்துக்குள்ள அன்பா, தேவைக்கேற்ப அன்பா, காலத்திற்கேற்ப அன்பா? இப்படி அன்பு நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய அன்பின் பரிசை பற்றி வெளிப்படுத்திக்கிறார். உறவு முறைகளை நம்ம எப்படி இருக்கும்? எல்லா உறவு முறைகளிலும் அப்பா கூட மட்டும் இருக்கிறோமா, இல்லை சில உறவு முறையில் மட்டும் அப்பா கூட இருக்கிறோமா அப்படிங்கிறத அப்பா சொல்கிறாங்க. உறவு முறை முதலில் சகல உறவு முறையில் உள்ளனவா அல்லது ஒரு குறிப்பிட்ட சில உறவு முறைகள் மட்டுமே உள்ளனவா? ஒவ்வொரு உறவு முறைகளின் அனுபவம் இல்லாவிட்டாலும் நீங்கள் சம்பூர்ணமாகுவதில் ஏதாவது குறைவாகவே இருக்கும். எல்லா உறவு முறையிலும் நம்ம அப்பா கூட அனுபவம் செஞ்சால் மட்டுமே நம்ம சம்பூர்ணம் ஆக முடியும். ஏதாவது ஒரு உறவு முறையில் அனுபவம் அப்பாட்ட இல்லைன்னா கூட நம்ம சம்பூர்ணம் ஆக முடியாது. அதன் பின்னர் அவ்வப்போது தவறவிடப்பட்ட அந்த உறவுமுறையானது தன்னை நோக்கி உங்களை ஈர்க்கும். உதாரணமாக நீங்கள் தந்தை ஆசியாசருக்குடன் ஒரு விசேடமான உறவு முறையை ஏற்படுத்தியுள்ளீர்கள். ஆனால் அவரை உங்களின் பேரக்குழந்தையாக ஆக்கும் சிறியதொரு உறவு முறையை அவர் என்ன சொல்கிறார் அப்பா அப்படின்னா, உங்களின் பேரக்குழந்தையாக ஆக்கும் சிறியதொரு உறவு முறையை ஏற்படுத்த தவறினால் அந்த உறவு முறை உங்களை ஈர்க்கும். எனவே உறவு முறைகளை பொறுத்தவரை நீங்கள் சகல உறவு முறைகளிலும் அப்பாவிடம் ஏற்படுத்தியுள்ளீரா என்பதை சோதனை செய்யுங்கள். அப்பாவிட வைக்கும் உறவு முறையில் குறைவு ஏற்பட்டால் நமக்கு இந்த உலகத்தில் வேறு உறவு முறைகளில் ஈர்க்கப்படுவோம்.
இரண்டாவதாக, தந்தையுடனான ஒவ்வொரு உறவு முறையும் 100% உள்ளதா அல்லது 50% உள்ளதா அல்லது வரிசை கிரமமாக உள்ளதா, சதவீதம் முழுமையான சதவீதத்தில் உள்ளதா, அந்த சதவீதம் சிறிதளவு அவுளியத்திற்கும் சிறிதளவு லவுளியத்திற்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறதா. மூன்றாவதாக, நீங்கள் சகல உறவு முறையினது ஆன்மீக இனிமையை சதா அனுபவம் செய்கின்றீர்களா அல்லது தேவை ஏற்படும்போது மட்டும் அதை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களா? நீங்கள் சதா சகல உறவுமுறை இனிமையை சோதிப்போரா அல்லது சில வழியில் மட்டும் அதை சோதிப்போரா அப்படிங்கிறத அப்பா வந்து சோதிக்கிறாங்க. நம்ம எல்லா உறவுமுறையிலும் அப்பா கூட இருக்கிறோமாங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த உறவுமுறையில் கொஞ்சம் அப்பா கிட்டேயும் கொஞ்சம் வெளியிலையும் வச்சுக்கிறோமா, இல்லை சதா அந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறோமா, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு வெளிப்படுத்திக்கிறோமா, அப்பப்போ வெளிப்படுத்திக்கிறோமா, அந்த உறவுமுறை அப்பப்போ இருக்குதா அப்படிங்கிறத அப்பா சோதிக்கிறாங்க. சேவையில் பாபா குறிப்பாக சேவையை அதை சோதித்தார். முதலில் வெளிப்படையான சோதனை, நீங்கள் சகல வகையான சேவை கணக்குகளிலும் அதாவது எண்ணங்களுடன் வார்த்தைகளுடன் செயல்களுடன் சரீரம் மனம் செல்வத்தினுடாக சேமித்துள்ளவர்களா? இரண்டாவதாக, இந்த 6 வழிமுறைகளிலும் சரீரம் மனம் செல்வம் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் உங்களால் முடிந்தளவு செய்தீர்களா, அல்லது உங்களால் முடியுமான அளவை உங்களால் செய்ய முடியவில்லையா, உங்களுடைய சிதிக்கேற்ப மட்டுமே உங்களால் செய்ய முடிந்ததா? ஒரு நாள் உங்களுடைய சிதி நன்றாக இருந்தது, எனவே 7% நன்றாக இருந்தது, ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அடுத்த நாள் உங்களுடைய சிதி பலவீனம் அடைந்ததா, எனவே 7% பலவீனமாகியது, அது இருக்க வேண்டிய அளவில் இருக்கவில்லை அப்படியல்லவா, இந்த காரணத்தினால் உங்களின் கொள்ளளவுக்கேற்ப நீங்கள் வரிசிக்கிரமும் ஆகினீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் தந்தையிலிருந்து ஞானம் சக்தியில் நற்குணங்கள் சந்தோஷம் மேன்மையான நேரம் தூய எண்ணங்கள் என்ற பொக்கிஷங்களை பெற்றுள்ளீர்கள். இந்த பொக்கிஷங்கள் அனைத்திலும் நீங்கள் சேவை செய்தீர்களா அல்லது இந்த பொக்கிஷங்களில் சிலவற்றில் மட்டுமே நீங்கள் சேவை செய்தீர்களா? இந்த பொக்கிஷங்களினால் ஒன்றிலும் நீங்கள் சேவை செய்யாமல் விட்டிருந்தால், பொக்கிஷங்கள் பெருந்தன்மையுடன் பயன்படுத்தாமல் விட்டிருந்தால், நீங்கள் கஞ்சத்தனமாக இருந்து அவற்றில் சிறிதளவை மட்டுமே பயன்படுத்தியிருந்தால் அது பெருவேற்றில் ஒரு வேறுபாட்டை உருவாக்கும். நான்காவதாக, நீங்கள் உங்களின் இதயபுரமான சேவை செய்தீர்களா அல்லது ஒரு கடமையான நினைத்து செய்தீர்களா? நீங்கள் சேவையில் ஓடுகின்ற கங்கை நதியா அல்லது சில வேளையில் ஓடி சில வேளை நின்று ஓடுகின்ற நதியா உங்களுக்கு தோன்றும் போது நீங்கள் சேவை செய்தீர்களா? உங்களுக்கு தோன்றாத போது நீங்கள் சேவை செய்யவில்லையா? நீங்கள் இவ்வாறு நின்று ஓடுகின்ற குளங்கள் இல்லையா? இந்த 3 விடயங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு பெருமதியும் பாபா சோதித்தார். எனவே நீங்கள் ஒவ்வொரு சரியான வழிமுறையுடன் உங்களை சோதித்து பாருங்கள். இந்த புது வருடத்தில் எல்லா வேலைக்கும் இடைவெளிகளை நிரப்புகின்ற சம்பூர்ண ஆகின்ற தந்தையின் முன்னால் முதலாம் இலக்க பெருமதி வாய்ந்த பரிசை கொடுக்கின்ற திடசங்கற்பத்தை கொண்டிருங்கள். எவ்வாறு சோதித்த பின்னர் மாறுவது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெருவேற்றுக்கேற்ப உங்களில் பெரும்பாலோர் ஏதாவது ஒரு பாடத்தில் உங்களின் கொள்ளளவுக்கேற்ப செயல்படுகிறீர்கள். நீங்கள் முழுமையான சக்தி சுரூபங்கள் ஆகவில்லை. ஆகவே இப்பொழுது கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சம்பூர்ணமானதாகவும் சக்தி வாய்ந்ததும் ஆக்குங்கள். நீங்கள் பரிசுகளை சேமிக்கின்றீர்கள், பின்னர் எந்த பரிசுகள் பெருமதி வாய்ந்தவை என சோதிக்கிறீர்கள். பாப்தாதாவும் குழந்தையுடன் அதே விளையாட்டை விளையாடுகிறார். நீங்கள் அனைவரும் உங்களின் கொள்ளளவுக்கேற்ப ஊக்கம் உற்சாகம் இருந்த அனைத்திலும் சிறந்த எண்ணத்தை சக்தி வாய்ந்த ஒரு எண்ணத்தை தந்தையின் முன்னால் வைத்தீர்கள். இப்போது உங்கள் கொள்ளளவுக்கு ஏற்ப என்றிருப்பதற்கு பதிலாக அதை சக்தி சதா சக்தி சலாக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்பா என்ன சொல்கிறாங்க, நம்ம கொள்ளளவுக்கு ஏற்ப நம்ம செய்யாமல் சதா சக்திசாலியாக இருக்கணும். எல்லா விதத்திலையும் சேவை செய்கிறதுலையும் சரி, அன்பு கொடுக்கறதுலையும் சரி, எல்லா உறவு முறையிலும் சரி, எல்லாத்துலையும் நம்ம சதா சக்திசாலியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பெருமதிப்பு தகுந்த பரிசுகளை பெற முடியும் என்று அதில் தான் நமக்கு வரிசைக்கிரமம் கிடைக்கிறது. முதலில் நம்மளுடைய ரேங்க் வந்து முதல் பட்டியலத்து முதல் இலக்கில் வர முடியும் என சோதித்து பார்க்க சொல்கிறார் அப்பா. பரிசு எத்தகைய பரிசு நம்ம பெறுகிறோம், அப்பாட்டிருந்து எத்தகையான பரிசுகளை நம்ம கொடுக்குறோம் பெறுகிறோம் என்பதில் நம்ம சோதனை செய்ய வேண்டும். சதா அன்பாக இருக்கும் அனைவருக்கும், இதே பொருள் அன்புடன் இருப்பவர்களுக்கும், சகல உறவுமுறைகளிலும் அன்பாக இருப்பவர்களுக்கும், ஆன்மீக இனிமையான அனுபவம் செய்த ஆத்மாக்களுக்கு, சகல பொக்கிஷங்களாலும் சக்திசாலியாக இருப்பவர்களுக்கும், சதா சேவையாளர்களுக்கும், தங்களை சகல விஷயங்களிலும் கொள்ளளவிற்கேற்ப என்பதில் இருந்து சதா சக்திசாலிகள் என்று மாற்றிக்கொள்பவர்களுக்கும், குறிப்பாக அன்பான மற்றும் நெருக்கமான உறவுமுறையை கொண்டுள்ள ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவும் நமஸ்காரங்களும் உரிதாகட்டும். பாப்தாதா தாதி ஜானகியுடன் பேசுகிறார். மதுவனத்தின் அலங்காரம் மதுவனத்தை வந்தடைந்துள்ளது.
நல்வரகு ஆகுக. நீங்கள் பாப்தாதியினதும் மதுவனத்தினதும் விசேடமான அலங்காரம் ஆவீர்கள். விசேஷமான அலங்காரம் வரும்போது என்ன நிகழ்கிறது? பிரகாசம் ஏற்படுகிறது. எனவே பாப்தாதாவும் மதுவனும் இந்த விசேடமான அலங்காரத்தை காண்பதில் களிப்படைகிறார்கள். நீங்கள் தந்தையின் அன்பையும் உறவுமுறையும் விசேடமான சேவையில் வெளிப்படுத்தினீர்கள். இந்த விசேட சேவையானது அனைவரின் இதயத்தையும் நெருக்கமாக கொண்டு வரும். பெரும் பேறு எப்போதும் நல்லதே. எவ்வாறாயினும் ஒவ்வொரு கணத்திற்கும் அதற்கேறிய சிறப்பியல்களையே கொண்டுள்ளன. பெருபேறு உள்ளது. எனவே நீங்கள் தந்தையின் அன்பை உங்களின் முகத்தினுடாகவும் கண்களினுடாகவும் வெளிப்படுத்தும் விசேடமான சேவை செய்தீர்கள். தந்தையின் அன்பை வந்து வெளிப்படுத்தும் முகத்தில் வழியாகவும் நம்முடைய கண்கள் வழியாகவும். ஞானத்தை செவிமடுப்பவர்களாக அவர்களை ஆக்குவது பெரிய விடயம் அல்ல. ஆனால் அவர்களை அன்பானவர்களாக்குவதே விசேஷமான சேவையாகும். நீங்கள் எப்போதும் தொடர்ந்து இதை செய்வீர்கள். நீங்கள் எத்தனை வண்ணப்பத்தி பூச்சிகளை கண்டீர்கள்? தீச்சுடருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் ஆசையை கொண்ட எத்தனை விட்டில் பூச்சிகளை கண்டீர்கள்? உங்களின் கண்களின் மொழியால் விட்டில் பூச்சிகளை தீச்சுடர் வரும்படி சமைச்சு செய்வதற்கான விசேடமான நேரம் இதுவாகும். அவர்கள் சமைச்சியை பெறுவார்கள். அவர்கள் தொடர்ந்து பின்பற்றுவார்கள். அவர்கள் அங்கு பறந்து செல்வார்கள். எனவே இந்த விசேடமான சேவை அத்தியாவசியமானது. நீங்களும் இந்த சேவையை செய்துள்ளீர்கள். இதுவே பெருபேறு அப்படியல்லவா? ஒவ்வொரு அடியிலும் ஆத்மாக்கள் பலரின் சேவை அமைந்திருப்பது நல்லதே. நீங்கள் எத்தனை அடிகளை எடுத்து வைத்தீர்கள்? நீங்கள் எத்தனை அடிகளை எடுத்து வைத்தீர்களோ அத்தனை ஆத்மாக்களுக்கு சேவை செய்தீர்கள். உங்களின் சுற்றுப்பயணம் நன்றாக இருந்தது. இது இப்போது அவர்களின் நோக்கத்திற்கும் உற்சாகத்துக்குமான பருவகாலமாகும். என்ன நிகழ்ந்ததோ அது அனைத்திலும் சிறந்ததே ஆகும். பாப்தாதன் அன்பிற்குரிய குழந்தைகளின் ஒவ்வொரு செயலின் ரேகையிலும் இருந்தும் ஆத்மாக்களின் பலரின் செயலின் ரேகையானது மாறும். எனவே நீங்கள் உங்களின் ஒவ்வொரு செயலின் ரேகையாலும் ஆத்மாக்கள் பலரின் பாக்கிய ரேகையை வரைந்தீர்கள். பின்பற்றுவது எனில் அவர்களின் பாக்கியத்தை வரைவதாகும். எனவே நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களின் செயல்கள் என்ற பேனாவால் பலரின் பாக்கிய ரேகையை நீங்கள் தொடர்ந்து வரைகிறீர்கள். எனவே விசேடமான அன்பிற்குரிய குழந்தைகளின் அடிகள் ஏதாவது செயல்கள் பாக்கிய ரேகை வரையும் சேவை செய்வதற்கு கருவியாகின்றன. எனவே இப்போது எஞ்சியுள்ள இறுதி ஒளியான இதுவே அது. இவரை நாம் தேடுகின்ற அந்த ஒருவர் என்பதாகும். தற்சமை இவரா அல்லது அவரா என அவர்கள் தடுமாறுகிறார்கள். எவ்வாறாயினும் ஒரே ஒரு ஒளியை வெளிப்பட வேண்டும். இவரே அந்த ஒருவர். அந்த காலம் இப்பொழுது நெருங்கி வருகிறது. அவர்களின் பாக்கிய ரேகை அதிகரிக்கும் பொழுது சிறிதளவு பூட்டப்பட்டிருக்கும். அவர்களின் பாக்கிய ரேகை அதிகரிக்கும் பொழுது அவர்களின் புத்திகளும் திறக்கும் சாவி போடப்பட்டுள்ளது. அவர்களின் பூட்டுகள் சிறிதளவு திறந்துள்ளன. ஆனால் அவர்கள் இன்னும் சிறிதளவு தடங்களுடன் இருக்கிறார்கள். அந்த நாளும் வரும். பாப்தாதா ஆசிரியர்களை சந்திக்கிறார். ஆசிரியர்கள் என்றால் எப்போது நிரம்பியிருப்பவர்கள் என்ற அர்த்தம். எனவே நீங்கள் முழுமையாக அனுபவம் செய்பவர் அல்லவா? நீங்கள் பொக்கிஷங்கள் அனைத்தாலும் நிரம்பியிருக்கும் போது உங்களால் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும். நீங்கள் முழுமையாக நிரம்பியிருக்காவிட்டால் மற்றவர்களுக்கு எதை கொடுப்பீர்கள்? சேவையாளர்கள் என்றால் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருப்பவர் என்ற அர்த்தம். நிரம்பியிருக்கும் போதை சந்தோஷமும் உங்களுக்குள் எப்போதும் உள்ளது. ஒரு பொக்கிஷம் என்னும் குறைவாக இல்லை. உங்களிடம் சக்தியில் இருந்து நற்குணங்கள் இல்லாமல் இல்லை, நற்குணங்கள் இருந்து சக்தியில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது எவ்வாறு இருக்கக்கூடாது? நீங்கள் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி உள்ளீர்கள். உங்களுக்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியை நீங்கள் அழைத்ததும் அது வரும். அதுவே நிரம்பியிருத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அத்தகையவரா? நினைவிற்கும் சேவைக்குமான சமநிலையை பேணுபவர்கள். சில வேளைகளில் அதிகளவு நினைவும் சில வேளைகளில் அதிகளவு சேவையும் என்றால் நீங்கள் இரண்டிலும் சமமாக இருந்து இரண்டும் சமநிலையை பேணும்போது நிரம்பியிருப்பதற்கான ஆசீர்வாதங்களின் உரிமையை பெறுவீர்கள். நீங்கள் இத்தகைய சேவையாளர்களா? உங்களின் இலக்கு என்ன? சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள். ஒரு குணமாயினும் இல்லாமல் போனால் நீங்கள் நிரம்பியவர்கள் இல்லை. ஒரு சக்தியினும் இல்லாவிட்டால் நீங்கள் உங்களை நிரம்பியவர் என்று அழைக்க முடியாது. நீங்கள் சதா நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். அனைத்திலும் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். இத்தகையவர்களே தகுதி வாய்ந்த சேவையாளர்கள் ஆவார்கள். உங்களுக்கு புரிகிறதா? ஒவ்வொரு அடியிலும் நிரம்பியவர்கள் ஆகுங்கள். இத்தகைய அனுபவசாலி ஆத்மக்கள் அனுபவத்தின் அதிகாரிகள் ஆவார்கள். எப்போதும் தந்தையின் சகவாசத்தை அனுபவம் செய்யுங்கள். பாப்தாதா குமாரிகளை சந்திக்கிறார். நீங்கள் சதா அதிர்ஷ்டசாலி குமாரிகள் அல்லவா? நீங்கள் சதா உங்கள் நெற்றியில் உங்களின் பிரகாசிக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை அனுபவம் செய்கிறீர்களா? பாக்கிய நட்சத்திரம் உங்களின் நெற்றியில் பிரகாசிக்கிறதா அல்லது அது பிரகாசிக்கப் போகிறதா? தந்தைக்கு சொந்தமாக இருத்தல் என்றால் நட்சத்திரம் பிரகாசிக்கிறது என்று அர்த்தம். எனவே நீங்கள் இவ்வாறு ஆகிவிட்டீர்களா அல்லது ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என நீங்கள் இன்னமும் சிந்திக்கிறீர்களா? நீங்கள் அதை பற்றி சிந்திக்க போன்றவர்களா அல்லது அதை நடைமுறையில் செய்பவர்களா? யாராவது உங்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முயற்சித்தால் உங்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமா?
நீங்கள் தந்தையுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்த பின்னர் வேறொரு ஒப்பந்தம் செய்தால் என்ன நிகழும்? அவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் பாக்கியத்தை பார்க்க வேண்டும். கோடீஸ்வரருக்கு சொந்தமாகி பின்னர் எவரும் ஏழைக்கு சொந்தமாவாரா? ஏழைகள் செல்வந்தர்களுக்கு சொந்தமாகுவார்களா? செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு சொந்தமாக மாட்டார்கள். தந்தைக்கு சொந்தமாகிய பின்னர் உங்களின் எண்ணங்கள் வேறு எங்கும் செல்ல முடியாதபடி நீங்கள் உறுதியானவர்களா? நீங்கள் பாபாவின் சகவாசத்தில் இருக்கும் அளவிற்கு உங்களின் நிறமும் நிறைவானதாக இருக்கும். உங்களின் சகவாசம் பலவீனமாக இருந்தால் உங்கள் மீது பூசப்படும் வர்ணமும் பலவீனமானதாக இருக்கும். ஆகவே கல்வி மற்றும் சேவை இரண்டிலும் சகவாசம் உங்களுக்கு தேவை. நீங்கள் எப்போதும் உறுதியானவர்களாகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் இருப்பீர்கள். நீங்கள் தளம்பல் அடையாமல் மாட்டீர்கள். உங்கள் நிறம் விரைவானதாக இருக்கும் போது பல கரங்களுடன் பல நிலையங்களை திறக்க முடியும். குமாரிகள் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இருப்பவர்கள். நீங்கள் மற்றவர்களின் பந்தனங்களையும் முடித்து வைப்பவர்கள் அல்லவா? நீங்கள் சதா தந்தையுடன் உறுதியான பாரத்தை செய்பவர்கள். உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது நீங்கள் தந்தையின் உதவியையும் பெறுவீர்கள். உங்களிடம் தைரியம் இல்லாவிட்டால் குறைந்தளவு உதவியை நீங்கள் பெறுவீர்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் இறைவனின் பிரியத்தை பெறுகின்ற தற்போதைய எதிர்காலத்திலும் ராஜரீக அன்பிற்குரியவராகிறீர்கள். அப்பா என்ன சொன்னாங்களா? நீங்கள் இறைவனின் பிரியத்தை பெறுகின்ற தற்போதும் எதிர்காலத்திலும் ராஜரீக அன்பிற்குரியவராகிறீர்களாக. சங்கமகத்தில் பாக்கியசாலை குழந்தைகளான நீங்களே இதயங்களுக்கு சௌரியம் அளிப்பவரிடமிருந்து அன்பையும் பிரியத்தையும் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தார்கள். பல மில்லியன்களில் கையளவினர் மட்டுமே இறைவனிடமிருந்து இந்த அன்பையும் பிரியத்தையும் பெறுவார்கள். இந்த தெய்வீக அன்பாலும் பிரியத்தாலும் நீங்கள் ராஜரீக அன்பிற்குரியவர்கள் ஆவீர்கள். ராஜரீக அன்பிற்குரிய என்றால் இப்போது அரசர்களாகவும் எதிர்காலத்தில் அரசர்களாகவும் இருப்பீர்கள். இப்போதும் அரசர்களாகவும் எதிர்காலத்தில் அரசர்களாக இருப்பீர்கள். அந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம அப்பாட்ட பெறுவோம். அப்பாடம் சதா அன்பாவையும் பிரியத்தையும் பெற வேண்டும். அவ்வாறாகுவதற்கு முன்னர் நீங்கள் இந்த வேளையில் சுயராஜ்யத்திற்குரியவர்கள் ஆகியுள்ளீர்கள். எதிர்கால ராஜ்யத்தில் புகழ் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் என்று இருப்பதைப் போன்று ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சகல பௌதிக புலன்களின் ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்க்கும் ராஜ்யம் உள்ளது. அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுயராஜ்யத்திற்குரியவர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் அதற்கு முன்னால் நீங்கள் இந்த வேளையில் சுயராஜ்யத்திற்குரிய ஆகியுள்ளீர்கள். எதிர்கால ராஜ்யத்தின் புகழ் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் என்றிருப்பதைப் போன்று ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சகல பௌதிக புலன்களை ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்க்கும் ராஜ்யம் உள்ளது. ஓம் சாந்தி. ஸ்லோகம். தமது முகங்களினூடாக தந்தையின் குணவியல்புகளை வெளிப்படுத்துபவர்கள் இறைவனால் நேசிக்கப்படுவார்கள். நம்ம முகத்து வழியாக தந்தையின் குணங்களை வெளிப்படுத்தும் அவர்கள் மட்டும் இறைவனால் நேசிக்கப்படுவார்கள். ஓம் சாந்தி.